ஸ்டார் ஹோட்டலில் நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு அனுமதியை தவிர பக்கத்தில் பார்க்கறதே கொடுத்துருக்காங்க. அப்போ திருமண மண்டபங்களிலும் இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு மோசமான முயற்சி. காரணம் சமீபத்தில் 40,000 கோடி வருமானம் வந்திருக்கு, அது ஒரு டாஸ்மாக்னு பெருமையாக சொன்னாங்க. ஆளுங்கட்சியாக வந்த உடனே டாஸ்மாகை பற்றி பேச விடனாலும் வருவாங்க. 40,000 கோடி வருமானம் வந்ததை பெருமையாக சொல்லி அது 50,000 கோடி வருமானமாக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள சொன்னாங்க. இன்கம் டேக்ஸை பற்றி பல பேருக்கு தெரியாது. வருமான வரித்துறை எப்படின்னா அவங்களுக்கு தேவை டேக்ஸு தான். இதுவரை வருமானத்துறை ரைடு நடந்த எந்த இடங்கள்லையும் இங்கிருந்த இடத்துல இங்கங்கே ரைடு பண்ணோம், இன்னென்ன பொருளை எடுத்தோம், இவ்வளவு சொத்து இருந்தது அப்படிங்கிற விஷயத்த வருமானத்துறை வாய் திறந்து சொன்னதே இல்லை. ஆனால் 100,000 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இன்றைக்கி 35,000 கோடி வரை லாபத்தை ஈட்டிருக்காங்கும்போது ஒரு ஷெல் கம்பெனி அப்படிங்கிறது தானே அர்த்தம். 15 சசிகலா சம்பந்தப்பட்ட போலி கம்பெனிகளை ரத்து செய்த அந்த மத்திய அரசு நிறுவனம் ஏன் ஜி ஸ்கொயர்னு திமுக சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனத்தை ஷெல் கம்பெனின்னு சொல்லி இதுவரை ரத்து செய்யாதது என்ன காரணம்? தண்டிக்க வேண்டும் என்ற உணர்வு அது மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கத்துக்கு இல்லை. இதை வந்து அரசியலாக்கி ஆதாயம் தேடணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதே மோடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் 20 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு தடவை கூட போய் பார்க்கல. ஆனால் தன்னை கடுமையாக விமர்சனம் செய்யும் கருணாநிதி அவர்களை கோபாலபுரம் வீட்டுக்கே போய் பார்த்தாங்க. இப்போ மோடியும் ஒரு சராசரி அரசியல்வாதி அப்படின்னு தான் நிரூபிச்சுட்டு வர திமுகவோடு அவர் வந்து எந்த இதுவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. திமுகவையும் ஊழல் செய்பவர்களையும் தண்டிக்க வேண்டும் என்ற ஒன்று உண்மையான எண்ணம் வந்து பாஜகவுக்கு கிடையாது. டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் வரதராஜ் அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதல்ல நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் திமுக அரசு வந்து மக்கள் விரோதக்கு எதிரான சட்டங்களை சட்டசபையில் நிறைவேற்றினாங்க. அதுக்கு பின்பாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய எதிர்ப்பும் பிற கட்சிகளுடைய எதிர்ப்பும் வந்ததுக்கு பின்பாக அது திரும்ப பெறுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எல்லாம் மோசமான சட்டங்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 மணி நேர வேலை, மனிதர்களை இயந்திரமாக்கக்கூடிய ஒரு முயற்சி அது. அதுக்கு வந்து எல்லா புறங்களிலும் இருந்து எதிர்ப்புகள் அதிகம் வந்தது. எதிர்ப்புகள் அதிகம் வந்தோடனே அந்த சட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா திருமண விழாக்கள்லாம் மது குடிக்கிறதுக்கு அனுமதி, அதுவும் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரமே வேறு. தமிழ்நாட்டு கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திருமணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலாச்சாரத்தை அடிப்படையாக வைத்து நடக்கக்கூடிய திருமணங்கள். அங்கெல்லாம் போய் யார் மது குடிக்க போகிறான்? அப்போ அதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டம் தேவையா? ஸ்டார் ஹோட்டல்கள்லாம் வந்து பாருக்கே அனுமதி வாங்கியிருக்காங்க. ஸ்டார் ஹோட்டலில் நடத்தக்கூடிய திருமணங்களுக்கு அனுமதியே தேவையில்ல, பக்கத்தில் பார்லேருந்தே கொடுத்துருவாங்க. அப்போ திருமண மண்டபங்களிலும் இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு மோசமான முயற்சி. காரணம் சமீபத்தில் 40,000 கோடி வருமானம் வந்திருக்கு டாஸ்மாக்லன்னு பெருமையாக சொன்னாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு சட்ட தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய முதல் கையெழுத்தே மது ஒழிப்பு தான் அப்படின்னு சொன்னார். கனிமொழி கூட விதவைகள் அதிகமாகிட்டாங்க, மதுவை ஒழிக்கணும் இருக்கும்போது திமுக சொன்னாங்க. ஆளுங்கட்சியாக வந்த உடனே டாஸ்மாகை பற்றி பேச விடனாலும் பரவாயில்ல, 40,000 கோடி வருமானம் வந்ததை பெருமையாக சொல்லி அது 50,000 கோடி வருமானமாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களோ சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, தரமான மது கொடுக்கப்படுதா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. எம்ஆர்பின்னு ஒரு ரேட்டு போட்டதோடு 20 ரூபா அதிகம் போடுறாங்க. அது சமீபத்தில் வந்த வீடியோவில் அந்த வேலை பார்க்குற டாஸ்மாகில் வேலை பார்க்குறவங்ககிட்ட கேட்டால் செந்தில் பாலாஜிக்கு ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபா நாங்கள் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆக லஞ்சம் ஊழல் வந்து டாஸ்மாக் வர போயிடுச்சு. தமிழ்நாட்டில் மக்களுடைய உயிரை குடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது போக அங்கேயும் லஞ்சம் ஊழல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பெருமையாக சொல்கிறாங்க, திருமண விழாக்களில் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் மோசமான சட்டங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில், தலைவர்கள் மத்தியில், மீடியா சோசியல் மீடியாவிலெல்லாம் எதிர்ப்புகள் அதிகம் வந்தோடனே அதை நிறுத்தி வச்சாங்க.
ஒரு விஷயத்தில் திமுகவை என்ன பாராட்டணும்னா, மக்கள் எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னா அதை ஒத்துக்கிட்டு அந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கிறாங்க. ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கல, தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இது எப்போ வேணாலும் நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இல்லை. அது நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இருந்தாலும் முடியவே முடியாது, நான் வைத்தது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடிய தலைவர்கள் அரசாங்கங்கள்லாம் இருந்திருக்கு நாட்டில். அந்த மாதிரி ஒரு பிடிவாதம் முடிச்சாங்கன்னு வச்சுக்காங்க, மறுபடியும் அது சம்மந்தமாக பல போராட்டங்கள் இதெல்லாம் தேவையில்லாது. கொண்டு வந்தது தவறு, சட்டம் கொண்டு வந்தது. ஆனால் மக்களுடைய எதிர்ப்பை புரிந்து கொண்டு அதை யாரை நிறுத்தி வச்சுருக்காங்கங்கிறது பாராட்டுக்குரியது. மக்கள் கேட்குற மாதிரி இதை நிரந்தரமாக ரத்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே போல் சார், சமீபத்தில் நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஆடியோ ஒன்று வெளியானது மாரி ஒரு தகவல் வந்தது. ஆனால் அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தார், இது என்னுடைய ஆடியோ இல்லை அப்படின்னு. ஆடியோ இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய நிதியமைச்சர் அவர்கள் ஏன் அந்த ஆடியோவை வெளியிட்டவர் மீது வந்து ஒரு வழக்கு தொடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, அந்த ஒலி நாடா இருக்க அது வந்து வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டுன்னு இந்த தடை அறிவியல் துறையில் வந்து அது ஒரு தனி சயின்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரலை வைத்து இது இன்னொருடைய குரலா அப்படின்னு சொல்லக்கூடிய நிபுணர்கள் இருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆடியோ வந்து போலியானதா, ஏன்னா எத்தனை பேர் மிமிக்ரி மாதிரியெல்லாம் பேசுவாங்க, இல்லை ஒரிஜினலா அப்படிங்கிற கண்டுபிடிக்கக்கூடியவங்களும் அந்த நிபுணர்களே பண்ணுவாங்க. இப்போ அந்த ஆடியோ இதில் வந்து இந்த வாய்ஸ் இதில் நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. உங்கள் வாய்ஸ் மாதிரி இன்னொருத்தர் வந்து பேசலாம். அதனால் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சுருந்துருந்துருச்சு, அதை வச்சு உபயோகிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு கருத்தை அவர் சொல்ல மறந்துட்டார். என்னென்னா, அது வந்து போலியானதா, அது வந்து வேறு ஆட்களை வைத்து போலியாக தயாரிக்கப்பட்டதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் டெக்னாலஜி வந்திருக்கு. அதெல்லாம் போட்டு அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உண்மையிலே எனக்கு வந்து என்னுடைய ஆடியோவை இப்படி தவறாக பயன்படுத்தி நான் பேசாத ஆடியோவை போட்டால் நான் என்ன செய்வேன்? அவங்க மீது வழக்கு போடுவோம். இது 420 போடலாம், சீட்டிங் போடலாம். 465 ஒரு செக்ஷன் இருக்குது ஐபிசியில். 465ங்கிறது மோசடி, அந்த ஃபோர்ஜரி பண்ணுறது, அது அந்த அதுக்கான செக்ஷனு. ஐடி ஆக்ட்லேயும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்லேயும் இந்த மாதிரி போலி வீடியோக்குள்ள போடுறது குற்றம். ஸோ இந்த மாதிரி மூணு செக்ஷன் இருக்கும்போது ஒரு புகாரை கொடுத்து, இந்த ஆடியோவும் கொடுத்து, இதை நீங்களே தடையல் வீடியோத்துறைக்கு அனுப்புங்க, என்னுடைய குரல் இல்லை, வேறு ஒருத்தவங்க மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தடையல் வீடியோத்துறைக்கு அனுப்ப சொல்லி இவரே புகார் கொடுத்தாருனா, இந்த ஆடியோவை வெளியிட்ட அண்ணாமலை மீதும் ஆடியோவை வெளியிட்ட சவுக்கு சங்கர் மீதும் வழக்கு போட்டுருவாங்க. போலீஸ் அரெஸ்ட்டு கூட பண்ணலாம். அதற்கான முயற்சி எடுக்காமல் ஏன் ஆடியோ இல்லை, ஏன் ஆடியோ இல்லை அப்படின்னு அவர் சொன்னார்னா, அது என்ன இதாக தப்பிக்காமல் அதை வந்து அவர் வந்து அதில் அவருக்கு இன்வால்மெண்ட் இருக்குது, சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் தான் அதிகம் வருது. மோர்வர் இந்த மாதிரி ஆடியோஸ், குரல் ஆடியோஸ் எல்லாம் ஃபாரன்சிக் சயின்ஸ் உங்களோட எனக்கு தொடர்பு கொண்டு, நானே ஏற்கனவே நான் காவல்துறையில் இருந்திருக்கேன், இந்த மாதிரி ஆடியோக்களை வந்து அனாலிசிஸ் ஓரளவு அதை பார்த்து கேட்கும்போது இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு எங்களாலேயே ஓரளவு அனுமானம் செய்ய முடியும். என்னுடைய அனுமானத்தின்படி அது பிடி அவருடைய குரல் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவருடைய குரல் இருக்கிற அந்த ஆடியோவோ ஒளிநாடாவை அங்கொன்றும் இங்கொன்றும் வெட்டி வந்து தேவையில்லாததெல்லாம் எடிட் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வேணால் சொல்லலாமே. உடைய குரலே என் குரல் இல்லைன்னு சொல்ல முடியாது, வந்து தப்பு. அப்படியே ஒரு உண்மையான அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தால் அவர் புகார் கொடுத்து அவர்கள் உள்ளே கூட தள்ளலாம்ல. அதனால் அவர் மனதில் நினைத்ததை வெளியில் சொல்லிட்டார். அது பிரச்சனையான ஒன்று, இப்போ பின்வாங்குறாரு அப்படிங்கிறது தான் அதில் சொல்ல விரும்பும் கருத்து. அதே போல் அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம்ங்கிறது திமுகவினுடைய பினாமியா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது சார். அதாவது ஜி ஸ்கொயரில் இப்போ இன்கம் டேக்ஸில் ஐடி அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, என்னமோ பெரிய உள்ளேருந்து வரப்போகுது, ஒரு பூதம் கிளம்பி வரப்போகுது, பல விஷயங்கள் ரகசியங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்கம் டேக்ஸை பற்றி பல பேருக்கு தெரியாது. வருமான வரித்துறை எப்படின்னா அவங்களுக்கு தேவை டேக்ஸை தான். இதுவரை வருமானத்துவரித்துறை ரைடு நடந்த எந்த இடங்கள்லையும் இங்கிருந்த இடத்துல இங்கங்கே ரைடு பண்ணோம், இன்னென்ன பொருளை எடுத்தோம், இவ்வளவு சொத்து இருந்தது அப்படிங்கிற விஷயத்த வருமானத்துறை வாயிலிருந்து சொன்னதே இல்லை, வெளிப்படையாக அறிவித்ததும் இல்லை. வருமானத்துறை இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி வருமான வரித்துறை எடுக்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் ரகசியமாக வைக்கணும் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே பணக்காரர்களை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ரைடுகள் நடந்தது. விஜய் வீட்டில் ரைடு நடந்தது. விஜய் வீட்டில் எத்தனை கோடி எத்தனை வெளியில் சொல்லியிருக்காங்களா, என்ன சொத்துக்கள்னு சொல்லியிருக்காங்களா. முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் நடந்தது. அதுக்கப்புறம் எடப்பாடி ஆதரவாளர்கள் வீட்டில் நடந்தது. சேகர் ரெட்டிங்கிற ஒரு இதுவங்களில் நடந்தது. இது ஏதாச்சும் மக்களுக்கு வந்து எவ்வளவு எடுத்தோம், எவ்வளவு வரிங்கிறத சொல்லியிருக்காங்களா.
இதுவரை சொன்னதில்லை. அதனால் அவங்க போட்ட ரைடில் நமக்கு பல ரகசியங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய், நம்ப முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் பிஜேபி வந்து மெத்தனம் காட்டுறாங்கங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, போலி கம்பெனிகள் எல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே 4.5 லட்சம் போலி கம்பெனிகள், அதுக்கு பேர் ஷெல் கம்பெனிஸ்னு பேர், ஷெல் கம்பெனிஸை பூரா இப்போ வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, ரத்து செஞ்சிட்டாங்க. 4.5 லட்சம் கம்பெனி போலியாக இயங்கிய கம்பெனிகள், அதில் சசிகலா ஆரம்பித்த 15 கம்பெனிகளையும் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதில் தான் வந்து சிறுதாவூர் பங்களா ஒரு கம்பெனியில் வாங்கினது, இந்த மாதிரி பல சொத்துக்களை வந்து அவங்க கம்பெனி மூலம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் 15 கம்பெனிகளுக்கு மேலே சசிகலா அவர்கள் போகஸ் போலி கம்பெனிகளை ரத்து செஞ்சுருக்காங்க. என்னுடைய கேள்வி, இந்த கம்பெனிகள் எல்லாம் எதில் பதிவு செய்யப்படுதுன்னா, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் தான் அந்த கம்பெனிகளை நெறிமுறைப்படுத்துது. போலி கம்பெனிகள் எல்லாம் அவங்க தான் பண்ணி ரத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2011 ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஜி ஸ்கொயர், அதில் கட்டுமான கம்பெனி 2 பேர் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழித்த உடனே மறுபடியும் டைரக்டர்ஸ் மாறுறாங்க, சாதாரண 2 ஆட்கள் தான் இருக்காங்க. 1 லட்ச ரூபா முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனின்னு சொல்லி செய்தி சொல்லுது, ஆர்ஓசியில் வர பதிவு சொல்லுது. ஆனால் 1 லட்சத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இன்றைக்கு 35,000 கோடி வர லாபத்தை ஈட்டிருக்காங்கும்போது, அது ஒரு ஷெல் கம்பெனி அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஓசி நிறுவனம், 4.5 லட்சம் கம்பெனிகளை போலி கம்பெனிகளை ரத்து செய்த ஆர்ஓசி நிறுவனம், 15 சசிகலா சம்பந்தப்பட்ட போலி கம்பெனிகளை ரத்து செய்த அந்த மத்திய அரசு நிறுவனம், ஏன் ஜி ஸ்கொயர்னு திமுக சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்தை மிக குறைவான முதலீடு போட்டு மிக அதிகமான லாபத்தை சம்பாதிக்கிற கம்பெனியை ஷெல் கம்பெனின்னு சொல்லி இதுவரை ரத்து செய்யாதது என்ன காரணம்? அப்புறம் நீங்கள் ஆர்ஓசி கம்பெனி ரெக்கார்டை போய் பார்த்தீங்கன்னா, ஜி ஸ்கொயருங்கிற பேரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 கம்பெனி வரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஒரே முகவரியில் இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து சந்தேகத்துக்குரியபடி தானே இருக்குது. இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க மத்திய அரசாங்கம். ஆனால் அண்ணாமலைகிட்ட மட்டும் என்னென்ன தப்பு நடந்திருக்குங்கிற செய்தியை சொல்லி இதை டிவியில் விளம்பரப்படுத்துங்க, சோஷியல் மீடியாவில் விளம்பரப்படுத்துங்கன்னு கொடுக்குறாங்க. இப்போ நேஷனல் இது நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் லண்டனில் இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் இயக்குனர். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் வந்து அதில் இயக்குனராக மாறுகிறார். அந்த தன்னுடைய பையன் இயக்குனராக இருக்கக்கூடிய இந்த நோபல் ஸ்டீல் லிமிடெட் கம்பெனியோட ஸ்டாலின் துபாய் போகும்போது 1100 கோடிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தோட புரிவு ஒரு புணர்வு ஒப்பந்தம் போடுறார். அப்போ என்ன அர்த்தம்? தன்னுடைய மகன் கம்பெனி இப்போ வச்சிருக்கிற இதோட தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு முதலமைச்சர் அவர் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாருன்னா, அது வந்து அஃபிஷியல் மிஸ்யூஸ், தவறாக பயன்படுத்துகிறது. இவ்வளவு ஆதாரம் இருக்கும்போது சிபிஐயும் அமலாக்கத்துறையும் உடனடியாக அவர்கள் 2 பேர் மேலேயும் அந்த கம்பெனி மேலேயும் நடவடிக்கை எடுத்து கைது வர போயிருக்கணுமா போகக்கூடாது? அந்த கைது நடவடிக்கை எதுவும் இல்லாமல், அதில் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் அண்ணாமலைகிட்ட மட்டும் இந்த தகவல்கள் எல்லாம் கொடுத்து இன்டர்நெட்லேயும் டிவியிலையும் பெருசுபடுத்துகிறாங்கன்னா, அப்போ எந்த ஒரு தவறையும் தண்டிக்க வேண்டும் என்ற உணர்வு அது மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கத்துக்கு இல்லை. இதை வந்து அரசியலாக்கி ஆதாயம் தேடணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஆல்ஸ்டாமில் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க, 200 கோடி ரூபா இது டொனேஷன் வாங்கியிருக்காங்க, மெட்ரோ இதுக்கு நடந்த ரயில் நடந்த ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்திருக்குங்கிற செய்தியை ஏன் அண்ணாமலைக்கு கொடுக்கணும், நீங்களே நடவடிக்கை எடுக்கலாம்ல அப்படிங்கிறது. அதனால் மிகப்பெரிய ஊழல்கள்லாம் நடந்திருக்கு. பிஜேபி எதையுமே பொருட்படுத்தாமல் அவர் அரசியல் லாபம் தேடணுங்கிற ஒரு ஆங்கிள் கோணத்தில் தான் போகிறாங்க அப்படிங்கிறது தான் பிஜேபி மேலேயே நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதே போல் சார், இப்போ ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் ஐடி ரெய்டு நடந்தது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக டெல்லி போய் சென்று குடியரசுத் தலைவரை சந்திக்க போகிறார். ஒருவேளை இந்த ஐடி ரெய்டினுடைய தாக்கமாக இருக்குமா? குடியரசுத் தலைவர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். அவர் அரசியல்வாதியாக இருந்தாலும் குடியரசுத் தலைவர் ஆகிட்டாங்கன்னா அரசியலில் தலையிட மாட்டாங்க. அதனால் பல பேர் குழப்பத்தில் இருக்காங்க. அவர் ஏன் அவர் பிரசிடெண்ட்டை போய் போகணும், அது அரசியல் ரீதியாக இருக்க வாய்ப்பு இல்லை. அரசியல் ரீதியாக இருக்கிறதுனா அவர் வந்து அமித்ஷாவை தான் போய் பார்ப்பார், நேட்டாவை தான் போய் பார்ப்பார், மோடியை தான் போய் பார்ப்பார். மோடியை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுங்கிற எண்ணம் வந்து மோடிக்கெல்லாம் கொஞ்சம் கூட தெரியல. அல்ல, அரசியல் லாபம் அடையணும் அப்படிங்கிறது தான் மோடியுடைய இதை.
அதனால தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணாதிமுகவுடன் நல்ல உறவு இருக்கும்போது ஜெயலலிதாவை வீட்டிலேயே போய் பார்த்தால் பிரதமரானதுக்கப்புறம், அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் தான், ஆனால் வீட்டிலேயே போய் பார்த்தாரு மோடி. ஆனால் அதே மோடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் 70 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு தடவை கூட போய் பார்க்கல. ஆனால் தன்னை கடுமையாக விமர்சனம் செய்யும் கருணாநிதி அவர்களை கோபாலபுரம் வீட்டுக்கே போய் பார்த்தாரு மோடி. ஸோ மோடியும் ஒரு சராசரி அரசியல்வாதி அப்படின்னு தான் நிரூபிச்சுட்டு வர, திமுகவோடு அவர் வந்து எந்த தினம் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அதனால் இப்போ இன்றைக்கி இவங்க ஜனாதிபதியை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க மோடியை போய் பார்த்தாலே அவர்களுக்குள்ள அரசியல் பேரம், கூட்டணி பேரம் நடக்கலாம், இந்த இத்தனை சீட்டு கொடுக்கணும்னு நடக்கலாம். அதிமுக ஒத்து வராத பட்சத்தில் இவர்களுடன் கூட கூட்டு சேரலாம். 1999 2004 வரை பிஜேபியுடன் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தவங்க தான் திமுக. அதனால் இவர்களுக்குள் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பேரம் வேண்டுமானாலும் இவர்களுக்குள் நடக்கலாம். அதனால் 176,000 கோடி ஊழல் நடந்த 2G வழக்கை சரியாக சிபிஐ விசாரிக்காமல் இவர்களை தப்ப விட்டதே பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, ஷைனி ஜட்ஜு 1,76,00,000 ஊழல் நடந்த 2G வழக்கில் தீர்ப்பு சொல்லும்போது இந்த வழக்கை சிபிஐ சரியாக கையாளவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அப்போ சிபிஐ கையாளவில்லைன்னா அந்த சிபிஐ யார் கையில் இருக்குது? அமித்ஷா கையில் இருக்குது, உள்துறை அமைச்சர். அப்போ அமித்ஷா திமுகவை தப்ப விடுவதற்காக இந்த வழக்கை சரியாக விசாரிக்கவில்லையா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஏன்னா கனிமொழிக்கு வாழ்த்து சொல்கிறாரு பிறந்த நாளைக்கு, அதில் அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய கனிமொழிக்கு அமித்ஷா ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறாரு. அப்போ சிபிஐ வந்து அதை சரியாக விசாரிக்கலை, 2G தப்பிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னது இதாகுதுன்னா, திமுகவையும் ஊழல் செய்பவர்களையும் தண்டிக்க வேண்டும் என்ற அந்த உண்மையான எண்ணம் வந்து பாஜகவுக்கு கிடையாது. அவர்களும் அரசியல் சித்து விளையாட்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே போல் திராவிட மாடல் ஆட்சி என்பது பாசிசத்தை எதிர்ப்பது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாமே, இப்போ சட்டமன்றத்தில் நிறைவேற்றின திட்டங்கள் எல்லாமே, மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து திட்டங்களுமே பாஜக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பாஜக அரசு ஆளுகின்ற மாநிலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க, ஆனால் ஆளாத மாநிலங்களில் இந்த திட்டத்தை கொண்டு வர முடியல. ஆனால் அந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக திமுக அரசு வந்து செயல்படுத்துதா? ஒருவேளை திமுக பாஜக மறைமுகமான ஒரு உறவு இருக்குமோ? அது அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுகமான ஒரு ஒப்பந்தமோ உறவோ இருக்குங்கிறது வந்து நிறைய சந்தேகங்கள் பல இதில் இருக்குது. ஏன்னா கருணாநிதி அவர்களை மோடி வந்து வீட்டில் பார்க்கும்போதே அவரை ஏன்ட்டு அனுப்பிடுங்க, நான் வந்து டெல்லியில் வச்சு அவருக்கு சிகிச்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் மோடி. அதனால் ஸ்டாலின்கிட்ட கூட அவர் பேசக்கூடிய விதம், அவங்க இங்கே இந்த திறப்போடா அதுக்கெல்லாம் அவர் வரும்போது ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, நீ அங்கே வாங்க, டெல்லிக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து தருகிறேன்லாம் பிரதமர் சொன்னார் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் திமுக விஷயத்தில் பாஜக இரட்டை வேடம் போடுவது ஒன்றும் புதுசில்லை. திட்டங்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க, திராவிட இயக்கம், திராவிட மாடல், இதெல்லாம் என்றைக்கோ செத்து போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிடங்கிறது வந்து தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு சொல் தான் திராவிடம். இந்த திராவிடங்கிற ஒரு இதை தென் மாநிலங்களைச் சேர்ந்த எந்த மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி தங்களுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படக்கூடிய கட்சின்னு சொல்லி ஆந்திராவோ கர்நாடகாவோ கேரளாவோ தெலுங்கானாவோ யாரும் ஒத்துக்கலை. அங்கெல்லாம் இந்த கட்சி இல்லவே இல்லை, சொல்லும் இல்லை. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பேரை வந்து ஒரு பொருத்தமில்லாத பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வர திராவிடம் திராவிடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெரியார்கிட்ட இருந்து தானே ஆரம்பித்தது உங்கள் திராவிட கழகம், தெய்வ மறுப்பு கொள்கையை பண்ணவர் தானே பெரியார். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் போய் பூஜை பண்ணிக்கிட்டும் கோயிலுக்கும் போயிட்டு போய் விபூதி சித்தரை போய் பார்த்துட்டு வராங்க. நம்ம கேஎன் நேரு, நம்ம துரைமுருகன் இவங்கெல்லாம் விபூதி ரைடு அடித்த உடனே விபூதி சித்தரை போய் ஜோசியம் பார்க்க போகிறாங்க, விபூதி சித்தரை போய் கும்பிட்டுட்டு வராங்க. இதே சாய்பாபா வந்தோடனே கருணாநிதி வீட்டுக்கு வந்தோடனே ஒரு காலில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் விழுந்து கும்பிட்டாங்க. இதே உதயநிதி ஸ்டாலின் நயன்தாராவை கூட்டிகிட்டு பழனி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தார். இப்போ துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலாக சுற்றுறாரு. பாருங்க, ஸ்டாலின் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே திருப்பதி வெங்கடாஜலபதி பதத்தை வந்து பிராமணர்கள் வந்து அந்தணர்கள் வந்து கொடுத்ததை வாங்கிட்டு தான் வந்து பதவி ஏற்றார். அதனால் திராவிடம்னு சொல்கிறது வேதாந்தம்தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்கும் போது கூட திருவாரூர் கோயிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து நல்ல தீர்த்தம் கொண்டு வந்தாங்க. அவருக்கு ஆர்த்தி எல்லாம் எடுத்து தான் உள்ளே கூட்டுப்பாங்க. ஸோ திராவிடங்கிறது எப்போவும் செத்து போச்சு. இவங்களாக சொன்னாங்க பகுத்தறிவுங்கிறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், பகுத்தறிவுன்னா என்னென்னா, அவங்க நினைக்கிறாங்க
சாமி இல்லைன்னு சொல்கிறது பகுத்தறிவுன்னு அவங்க நினைக்கிறாங்க. சாமி கும்பிட்றவங்க என்ன நினைக்கிறாங்க, சாமி இருக்குன்னு சொல்லி கும்பிட்றவங்க தான் பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க நினைக்கிற நாசிகவாதிகள்லாம் பகுத்தறிவாதிகள்னு அர்த்தம் கிடையாது. பகுத்தறிவாதியாக இருந்தவர்களோ கருணாநிதி அவ்வளவு பகுத்தறிவை பற்றி பேசினவர் கடைசி வரை ஜோசியர்கள் பேச்சை கேட்டு குரு அவருக்கு பலம், இவர் ஜூன் மாதம் 3rd பிறந்தார், உங்களுக்கு குருங்கிற கிரகம் பலம், அதனால் மஞ்சள் கலர் உங்களுக்கு வந்து ரொம்ப ராசி, மஞ்சள் கலர் போட்டால் நீங்கள் அரசியலில் பெரிய ஆளாகலாம்னு சொன்ன ஜோசியத்தை கேட்டு தான் மஞ்சள் துண்டை போட்டார். உங்கள் பகுத்தறிவு எங்கே போச்சு, உங்கள் திராவிடம் எங்கே போச்சு? இதே ராஜத்தியம்மாவில் கருணாநிதி அவர்கள் கூட்டிகிட்டு போய் மேல்முருகத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் கதவெல்லாம் மூடிட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்க, அப்போ உங்கள் பகுத்தறிவுலாம் எங்கே போச்சு? ஸோ பகுத்தறிவுன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பூரா தெய்வ புத்தி உள்ளவங்களாக தானே இருந்தாங்க. உங்கள் குடும்பத்திலேயே வந்து பகுத்தறிவை பரப்ப முடியாத நீங்கள் மற்றவங்களுக்கு பகுத்தறிவை பற்றி எப்படி நீங்கள் போதிக்க முடியும்? உங்கள் குடும்ப உறுப்பினர்களையே மாற்ற முடியல. அத்திவரதர் கோயிலில் போய் இந்த திராவிட இயக்க தலைவர்கள் குடும்பம்லாம் கியூவில் நின்னது எல்லா இதுலேயும் வந்தது, கனிமொழியே போய் கும்பிட்டுட்டு வந்தாங்க. அதனால் உங்கள் வாயளவில் பேசக்கூடியது தான் இந்த திராவிடம்ங்கிறது. திராவிடத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. திராவிடத்தை பற்றி பேசுகிறது உண்மையாக இருந்தால் கருணாநிதி அவர்கள் திராவிடத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகம்னு பேர் வச்சா தென் மாநிலங்கள் எல்லாத்தையுமே அவர் சமமாக தானே பாதிக்கும். அன்றைக்கி எம்ஜிஆரை பற்றி மலையாளின்னு சொல்லி இன்னொரு திராவிட ஒரு மாநிலத்தை குறை கூறி அசிங்கமாக பேசினவர் தானே அவர். அதனால் திராவிடம்ங்கிறது உங்கள் செயலில் என்றைக்குமே காமிச்சதில்லை. திராவிடம்ங்கிறது போய் எவ்வளவோ நாளாச்சு, ஏதோ இந்த பேரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. அதே போல் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக பதவி ஏற்கும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும்போது திமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் உணர்ச்சி வயப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை, மீண்டும் ஒரு திமுக ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வட்டார் அப்படின்னு. கடந்த 2 ஆண்டுகளாக திமுகவினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, பிடிஆர் சொன்ன இதில் 30,000 கோடி சபரீசனும் உதயநிதியும் சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொரு திமுகக்காரங்களுக்கு நம்ம ஆட்சி வந்தால் நம்ம பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம், எல்லாருமே திமுக ஆட்சி வந்தால் மக்களுக்கு தொண்டு செய்யலாம்னு நினைக்கல. செந்தில் பாலாஜி என்ன சொன்னார், மண்ணல்லனுமா வெயிட் பண்ணுங்கள், பேசல எங்கள் ஸ்டாலின் 11 மணிக்கு பதவி ஏற்றாருன்னா 11:05 மாட்டு வண்டியை வந்து ஆற்றுக்கு கொண்டு போங்க, அப்போ ஆற்றுல இருக்கிற மண்ணல்லங்க எவனும் கேட்க மாட்டான், எவனாச்சும் கேட்டானா அவன் இருக்க மாட்டான்னு சொன்னார். இன்னைக்கு விஓஓயோ கொலை பண்ணியிருக்காங்க தூத்துக்குடியில், மண் கடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆக அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா ஆட்சி வந்தால் எல்லாருமே சம்பாதிக்கலாம், எல்லாருக்குமே இதாக இருக்கலாம்னு நினைச்சாங்க. இப்போ 2 வருஷத்தில் அவர்கள் குடும்பம் மட்டும் 30,000 கோடி சம்பாதிச்சிருக்குன்னா மற்றவர்களுக்கெல்லாம் என்ன என்ன வரும்? இவங்களே சம்பாதிச்சுக்கிறாங்க எதையுமே. இப்போ எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா அவங்க எல்லாம் பார்த்தா மந்திரிகள்லாம் சம்பாதிச்சாங்க, அவங்க மட்டும் இல்லை மந்திரிகள்லாம் கோடி சொல்கிறாங்க. நான் எடப்பாடி இதுலேயும் மந்திரிகள்லாம் கோடி சொல்கிறாங்க, ஆனால் திமுகவில் மந்திரிகளையே கோடி சொல்லாக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா டாஸ்மாகில் வர்ற பணத்தெல்லாம் செந்தில் பாலாஜியை வச்சுட்டு கமிஷன் பூரா அங்கே போயிருது. சேகர்பாபு வச்சுட்டு இப்போ சிஎம்டிஏக்கெல்லாம் ஒரு இதுக்கு நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும்னா இதுவரை சரித்திரத்திலே இல்லாத 15 லட்சம் 20 லட்சம் லஞ்சம் கேட்குறாங்க. எதுக்கு சேகர்பாபு இங்கே போட்டாங்க? லஞ்சம் அதிகம் வரக்கூடிய இடம், அந்த ஒட்டுமொத்த லஞ்சமும் நம்ம குடும்பத்துக்கு வரும். எங்கெங்கே ஒட்டுமொத்த லஞ்சம் அதிகம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த லஞ்ச பணத்தை போகிறான் தங்கள் குடும்பத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு மந்திரியில் போடுறாங்க. ஆக இவர்களை தவிர வேறு யாருமே சம்பாதிக்க முடியாதுங்கிற நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கட்சிக்காரவங்க பார்த்தாங்க யாரும் சம்பாதிக்க முடியலை, வெறுப்புங்கிறது அவங்களுக்கு அதிகம் வந்துருச்சு. அதனால தான் மக்களுக்கு என்ன வெறுப்புனா விலைவாசி ஏற்றம், சொன்ன வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றலை, எதுவுமே மக்கள்கிட்ட வந்து ஒரு இது கிடையாது, சுவிட்சம் கிடையாது, பணப்புழக்கம். பணம் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு என்பது அமைதி பூங்காவாக இருக்குது, லாக்கப்டு எதுவும் நடக்கலை, கொலைகள் நடக்கலை, கற்பழிப்புகள் நடக்கலை, கொள்ளை நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தொடர்ச்சியாக கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழைகளும் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கொலை கொள்ளைகள் நடக்கிறது எல்லா அரசாங்கம் இருக்கும்போது நடக்கும். ஊர்கள் கட்சிக்காரர்களால் எத்தனை பேருக்கு ஆபத்துன்னு பாருங்கள். ஒரு பெண் போலீஸை போய் மானபங்கப்படுத்துகிறாங்க, அவளை கைது பண்ண போனால் டிஎம்கே எம்எல்ஏ கைது பண்ணாதங்கிறாங்க. திருவெற்றியூர் எம்எல்ஏ போய் ஒரு ஜூனியர் இன்ஜினியர் படித்தவரை கன்னத்தில் அறையிறாங்க, அவர் மேலே புகாரே கொடுக்கலை, புகார் கொடுக்க விடலை, எஃப்ஐஆர் போடலை. திமுக எம்பிங்க 2 பேரும் கொலை வழக்கில் போய் மாட்டுறாங்க. இப்படி இவர்கள் கட்சிக்காரர்கள் செய்யும் அட்டூழியமே ரொம்ப அதிகமாகிடுது. 12,000 ரவுடிகளை பிடிச்சாங்க, காம்பிங் ஆப்ரேஷன்னு போலீஸில் பண்ணுவாங்க,
12,000 ரவுடிகளை பிடிச்சா அதில் பெரும்பாலான ரவுடிகள் வந்து இவருடைய திமுக கட்சியிலும் அவருடைய கூட்டணி கட்சி விசிகாவிலும் எல்லாமே மெம்பர் உங்களுக்கு ஆஃபீஸ் பர்ட்டாக இருக்காங்க. இது மட்டும் இல்லை, திமுகவில் என்ன பண்ணுறாங்கன்னா 5 லட்சம் to 10 லட்சம் கொடுத்தா ஒரு ஆஃபீஸ் பர்ட்டர்னு கொடுத்துட்றாங்க. கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், ரவுடித்தனம் பண்ணுறவெல்லாம் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டாந்து திமுகவில் கொடுத்து ஒரு ஆஃபீஸ் பேரர் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்வாக பொறுப்பை வாங்கிக்கிட்டு 10-15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கிட்டு அதில் ஒரு திமுக கொடியை பறக்க விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பஞ்சாயத்துக்கு போகிறான். போலீஸ்காரவங்க ஒரு கொலை குற்றவாளியை பார்த்து பயப்படுறாங்க, ஏன்னா திமுக நிர்வாகி ஆகிறான். ஆக தனக்கு நிர்வாகியாக இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுத்து ஆகிறாங்க. அவங்களுடைய குற்ற பேக்ரவுண்டை பற்றி செக் பண்ணுறதில்ல, குற்ற இதில் இருக்காங்களாங்கிறத செக் பண்ணுறதில்ல, சீட்டு கொடுத்தாங்கல்ல கவுன்சிலர் சீட்டு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி கொடுத்தவங்களுக்கு தான் கவுன்சிலர் சீட்டு கொடுத்தாங்க. 1 கோடியை முதலீடு பண்ணவன் சும்மா இருப்பானா? அப்போ எல்லா மக்கள்கிட்டையுமே போய் கவுன்சிலர் இருக்கானா, அவங்க வார்டில் இருக்கிறவங்ககிட்டயும் போய் லஞ்சம் கேட்குறான். அப்போ மக்களுக்கு என்ன விருப்பம் வந்துடும்? நம்மளை காப்பாற்றக்கூடியவங்க, நம்ம குறைகளை தீர்க்கக்கூடியவனே நம்மகிட்ட வந்து லஞ்சத்தை வாங்குறான்னு வந்துடும். ஸோ இவர்கள் செஞ்ச எதுவுமே பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ அவங்களுடைய நலனை பற்றியோ கவலைப்படாமல் அவன் முடிஞ்சவன கட்சிக்காரன் சம்பாதிக்கணும், அவன்கிட்டருந்து நம்ம எவ்வளோ பிடுங்க முடியுமோ அவன் பிடுங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாக்அப் டெத் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் போன இப்போ வந்து 2 வருஷம் ஆகுது, 2 வருஷத்துலேயே 5-6 லாக்அப் டெத் ஆகிடுச்சு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பல்ல பிடுங்கினாருன்னு சொல்லி அவர் மேலே எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு இருக்குது. உங்களுடைய சட்டம் ஒழுங்கு இந்த லெவலில் தான் இருக்குது. இப்போ சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் பட்ஜெட்டில் மட்டும் படிச்சுட்டா உண்மையாக ஆயிடுமா? அதனால் எதுவுமே சரியில்லை. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கட்சிக்காரர்களும் மகிழ்ச்சியாக இல்லை, பொதுமக்களும் மகிழ்ச்சியாக இல்லை, மந்திரிகளும் மகிழ்ச்சியாக இல்லை, ஸ்டாலின் அவர்களின் குடும்பம் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிடிஆர் சொன்னபடி சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் தான் மகிழ்ச்சியாக இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின்னால் சினிமா துறையே மகிழ்ச்சி இல்லாமல் போயிட்டாங்க. எல்லா படங்களையும் இவங்க போய் வாங்கிடுறாங்க, மற்றவங்களால் ரிலீஸ் பண்ண முடியலை. இவங்க அடிமாட்டு விலைக்கு கேட்குறதுக்கு கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக இப்படி எல்லா துறைகளும் நசிஞ்சு போச்சு. மொத்தத்திலே 17 லட்சம் கோடி வரை தான் பணம் வந்து நம்ம இந்தியாவில் பொருளுது. இவர்கள் குடும்பமே 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி சம்பாதிச்சு அந்த பணத்தெல்லாம் இவங்க கைக்கு போச்சுன்னா சாதாரண மக்கள் சாமானியன் கையில் போகிற பணத்துக்கெல்லாம் பற்றாக்குறை வந்துடும். அண்ணாதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது 5,50,000 கோடி கடன் வச்சுருந்தாங்க. இப்போ இவங்க 7,50,000 கோடி கடன் சொல்கிறாங்க. அது 2 வருஷம் வந்ததில் 2 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இன்னும் 3 வருஷம் இருக்குது. அப்போ இந்த அவர்கள் ஆட்சி முடியும் போது இந்த தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் வந்துடும். போக்குவரத்து துறையெல்லாம் நஷ்டத்தில் போகுது. போக்குவரத்து துறை நஷ்டத்துக்கு போது அங்கே பென்ஷனு கொடுக்கறதுக்கே பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பெண்களுக்கு இலவச பயணம்னு கொடுத்தாங்கன்னா அந்த துறை என்ன ஆகும்? அவன் ஆவின் வந்து நஷ்டத்தில் போகுது 200 கோடிக்கு மேலே. ஆவின் பால் விலையை குறைக்கிறாங்க, ஆவின் பாலில் இருக்கிற கொழுப்பு சத்தை குறைக்கிறாங்க. எத்தனையோ குழந்தைகள்லாம் ஆவின் பாலை கொடுக்குறாங்க, ஆவின் பாலில் இருக்கிற கொழுப்பு சத்தையும் இவங்க குறைச்சாங்கன்னா குழந்தைகளோட நலன் என்ன ஆகும்? ஆக எல்லா விஷயத்திலையுமே இவங்க வந்து ஸ்டாலின் கண்ட்ரோலில் ஆட்சிகள் இல்லை, ஸ்டாலினை மீறி பல பேர் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்னால் தான் அதுக்கு ஸ்டாலினுக்கே தெரிய வருது. தெரிய வந்தோடனே தான் இந்த மாற்றங்கள் நிறுத்தி வைக்கிறது இதெல்லாம் அவர் பண்ணுறாரு. அவரே இந்த முடிவை எடுத்திருந்தால் நிச்சயம் இன்றைக்கி மாத்திரை அவர் அன்றைக்கே நிறுத்தி வச்சுருப்பார்ல. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. லஞ்சம் ஊழல் மட்டும்தான் வந்து ஒரே இடத்துல வந்து குமியுது. மற்றது அதிகாரிகள் லெவலில் மற்ற லெவல்லலாம் அவங்கவுங்க முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையும் சரியாக இயங்கவில்லை. தமிழ்நாட்டு சரித்திரம் இல்லை, இந்திய சரித்திரத்திலேயே பார்த்திங்கன்னா ஒரு கமிஷனர் இருக்கார், அங்கே 3 DGP போட்டது வந்து இந்திய சரித்திரத்திலேயே காவல்துறையில் உலக சரித்திரத்திலேயே இருக்காது. ஒன்று ஒரு கமிஷனரை போட்டிங்கன்னா அவர் ஒரு ADGP கேடர் கமிஷனர், அவருக்கு கீழே போடுறவங்க ADGP கீழே IG DIG அப்படி தான் போடுவாங்க. கமிஷனர் ADGP கேடர் அந்த கமிஷனர் சரகத்துக்குள்ளேயே 2 DGP போடுறாங்க. சரித்திரத்திலேயே இல்லை. DGPங்கிறது பெரிய அதுக்கு மேல்பட்டது. அப்போ தமிழ்நாடு DGPக்கு மரியாதையே இருக்காது. ஏன்னா கமிஷனரேட்டில் 2 DGP இருக்காங்கன்னா அதெல்லாம் அவர் கண்ட்ரோலே பண்ண முடியாது. கோமாளித்தனம் இது எல்லாமே இவங்களுக்கு யாருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியலை. அதனால் எங்கே பார்த்தாலும் கோமாளித்தனம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த ஆட்சிக்கு விரைவில் முடிவு வந்துடும் அப்படிங்கிறது தான் அந்த இருக்குது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு மத்திய அரசாங்கம். அதனால் மத்திய அரசாங்கம் ஒழுங்காக இருந்தால் மாநில அரசாங்கங்கள் பயப்படுவாங்க. 1974-75 MGR திமுக மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. உடனே இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, சர்க்காரியா கமிஷன் அமைச்சாங்க. ஆமாம் தவறு நடந்திருக்குன்னு சொன்னோன்னே ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க.
இன்றைக்கி மோடி அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க செய்கிற தப்புக்களெல்லாம் அண்ணாமலைகிட்ட கொடுத்து இன்டர்நெட்டில் இதில் போடுன்னு சொல்கிறாங்க, ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா? அப்போ மாநில அரசாங்கம் எப்படி பயப்படுவாங்க மத்திய அரசாங்கத்துக்கு? தண்டனை கொடுக்க வேண்டிய மத்திய அரசாங்கமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கும்போது மாநில அரசாங்கத்துக்கு பயம் இல்லாமல் போயிடும். ஊழல் அதிகம்தான். இப்படிப்பட்ட ஊழல் இந்த அளவுக்கும் பெரிய அளவு போகிறதுக்கு காரணமே மத்திய அரசாங்கத்தின் மெத்தனமும் ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோடு பயந்ததுக்கு டிஎன் மீடியா 24 சார்பாக நன்றி. நன்றி. டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு அரசியல் நேர்காணல்களை சந்திப்போம். நன்றி.